செய்தி, சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை 243 ரத்து செய்யக்கோரி ஆசிரியர் இயக்கங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதனையடுத்து டிபிஐ வளாகத்தில் தற்பொழுது காவலர்கள் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இது குறித்த விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கோரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிபிஐ வளாக முற்றுகை போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இன்று தொடங்கி வரக்கூடிய 31 அதாவது 3 இந்த முற்றுகை போராட்டம் என்பது மாவட்ட வாரியாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இங்கே வந்து முற்றுகையிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த 3 31 வரை இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில டிபிஐ வளாகம் முழுவதும் 500 மேற்பட்ட போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாகவே இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து போராட்டங்களையும் பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்களையும் கூட முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது டிபிஐ வளாக முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, அரசாணை பதவி உயர்வை பறிக்கிறது என்று குறிப்பிட்டு அரசாணை 243 ரத்து செய்ய வலியுறுத்தியும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வர வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாட்டை வந்து அந்த நீக்க வலியுறுத்தியும் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது இந்த ஆசிரியர்கள் வந்து இங்கே வருகை தந்து முற்றுகை இடக்கூடிய பட்சத்தில் அதனை தடுப்பதற்கென்று இங்கே வந்து ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சுமார் 500 மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த வளாகத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் மட்டுமே வந்து உள்ளே செல்ல அவர்களிடம் அந்த உரிய அந்த அனுமதி இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை எல்லாம் வந்து காட்டப்பட்ட பின்பே வந்து உள்ளே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். வேறு யாரும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. தடுப்புகள் போடப்பட்டு தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறாங்க. கடந்த ஆண்டே பார்த்தோம்னா டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் என்பது இனிமேல் எந்தவித போராட்டமும் வந்து நடைபெறுவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டு இருக்குது. அந்த வகையில் ஏராளமான போலீசார் வந்து காலை முதலே வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் வந்து அந்த கூட்டு நடவடிக்கை குழு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட நிறைய விஷயங்களை வந்து தெரிவித்திருந்தார். முக்கியமா கடந்த அக்டோபர் மாதம் கூட அவர்களினுடைய 31 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக அரசிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் 12 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு வந்து வாக்குறுதி அளித்தது. ஆனால் தற்பொழுது வரை எந்தவித நம்மளுடைய அந்த எந்தவித அம்ச கோரிக்கைகளையும் கூட அவர்கள் நிறைவேற்றாத ஒரு நிலையில இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்று முதல் அந்த 31 வரை அந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள், முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய தினம் தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஆசிரியர்கள் வந்து இங்கே வருகை தர இருக்கக்கூடிய நிலையில அதனை வந்து கையாள்வதற்கு ஏதுவாக இங்கே ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது அரசாணை 243 வந்து ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். அதாவது அரசாணை 243 இடைநிலை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு என்பது பறிக்கப்படுவதாக குறிப்பிட்டு, அதாவது ஒரு ஒன்றியத்தில் 20% ஆசிரியர்களுக்கு மட்டுமே வந்து அந்த பதவி உயர்வு என்பது கிடைக்கக்கூடிய பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய 80% ஆசிரியர்கள் இறுதி வரை அவர்கள் தொடக்க கல்வி ஆசிரியர்களாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்து ஏற்படும். அந்த வகையில் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டும். மேலும் ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாட்டை வந்து களைய வேண்டும் உள்ளிட்ட அந்த 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாகவே இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த முற்றுகை போராட்டத்தை வந்து முன்னெடுக்க இருக்கிறார்கள். முற்றுகை போராட்ட அறிவிப்பு, அதனையடுத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.